செய்தி ஒன்றை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரூர் ராமகிருஷ்ணபுரம் பகுதியில் வருமான வரித்துறை அதிகாரிகளுடைய கார் கண்ணாடி உடைக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் வீட்டிற்கு சோதனைக்காக வந்தவர்கள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கார் கண்ணாடி உடைப்பு சார்ந்த பல்வேறு விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு செய்தியாளர் குருசாமி இணைப்பில் இருக்கிறார். குருசாமி, விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்களில் சோதனையானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கோவை, கரூர் மற்றும் சென்னை உள்ளிட்ட இடங்களில் 40 மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக கரூரில் உள்ள ராமகிருஷ்ணாபுரம் பகுதியில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் என்பவரது வீட்டில் இன்றைய தினம் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சோதனை நடந்து கொண்டிருக்கும் பொழுதே அதிகாரி ஒருவர், பெண் அதிகாரி ஒருவர் காருக்கு வந்து பேக் தன்னுடைய பேக்கை எடுத்துக்கொண்டு செல்ல முயன்றார். அப்பொழுது அங்கிருந்த திமுகவினர் பேக்கில் என்ன இருக்கிறது என கேட்டு அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். அங்கிருந்த செந்தில் பாலாஜி ஆதரவாளர்களுக்கும் வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதமானது ஏற்பட்டது. வருமான வரித்துறை அதிகாரியிடம் காரசாரமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அதிகாரிகள், காரசாரமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் அங்கிருந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்த காரினுடைய கண்ணாடியையும் உடைத்தனர். இதன் காரணமாக அங்கு ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையை பாதியில் கைவிட்டு தற்பொழுது அவர்கள் திருப்பி சென்றிருக்கிறார்கள். இதேபோன்று கோவையில் செந்தில் பாலாஜியினுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய செந்தில் கார்த்திகேயனது வீடு மற்றும் அலுவலகம் ஆகிய இடங்களில் சோதனையானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதை தவிர்த்து அவருடைய ஆதரவாளர்கள் மற்றும் அவர் தொடர்புடைய இடங்கள் என பல இடங்களில் தொடர்ச்சியாக சோதனையானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வழக்கமாக இதுபோன்ற சோதனையின் பொழுது வருமான வரித்துறை அதிகாரிகள் தமிழக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து வருவார்கள். ஆனால் இந்த முறை எந்த விதமான தகவல்களும் தெரிவிக்காமல் வருமான வரித்துறை அதிகாரிகள் மட்டுமே சோதனைக்கு வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அப்படியா, அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் வீட்டில் சோதனை செய்வதற்காக வந்த வருமான வரித்துறையினருடைய கார் கண்ணாடி உடைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு அங்கு என்ன நடக்கிறது என்பது சார்ந்த பல்வேறு விவரங்களை தொடர்ந்து பார்க்கலாம்.